பிரியமானவர்களே இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போசனாய பவுல் பிலமோனுக்கு எழுதிய நிருபம் முதலாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் பிலமோன் ஒன்று இருபத்தி ஒன்று பிலிமான் ஒன் டுவெண்ட்டி ஒன் நான் சொல்லுகிறதிலும் அதிகமாய் செய்வீரென்று அறிந்து இதற்கு நீர் இணங்குவீரென்று நிச்சயித்து உமக்கு எழுதியிருக்கிறேன் என்ன ஒரு திட நம்பிக்கை தான வழிநடத்தின பிலமோன் மேலே அப்போசனாய பவுலுக்கு நான் சொன்னேன் சொல்கிறத காட்டிலும் நீ இன்னும் அதிகமாக செய்வே எப்படி ஒனேசியமோ ஓடி போன வேலைக்காரனை அந்த அடிமையை நீ ஏற்றுக்கொள்ளு எப்படி அடிமையாக இல்லை சகோதரனா ஆவிக்குரிய சகோதரனா மாம்ச பிரகாரமா சகோதரனா அது இல்ல என்னுடைய சகோதரனா என்னை ஏற்றுக்கொள்வது போல நீ ஏற்றுக்கொள்ளுன்னு சொல்லிட்டு அவன் என்ன கடன் கடன்பட்டிருந்தாலும் அது என் கணக்கில் வச்சுக்கோ அதை நான் உனக்கு செலுத்தி தீருவேன் ஏன்னா உன் வாழ்க்கையே எனக்கு சொந்தம்னு சொல்லி சொல்லிவிட்டு இப்போ என்ன சொல்கிறாரு நான் சொன்னதை காட்டிலும் நீ அதிகமாக செய்வேன்னு எனக்கு தெரியும் நான் அறிஞ்சிருக்கிறேன் அது மாத்திரமில்லை இதை வந்து நீ இதெல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் ஒத்துக்கொள்ளுவேன்னு எனக்குள்ள ஒரு நிச்சயம் இருக்குது அதனால் நான் உனக்கு எழுதுகிறேன் நீங்கள் குருந்து சபைக்கு எழுதும்போது ரெண்டு குருந்தது ஏழாவது ஏறி பதினாறாவது வசனம் சொல்கிறாரு ஆகையால் எல்லா விதத்திலும் உங்களை குறித்து எனக்கு திட நம்பிக்கை உண்டாயிருக்கிறது இருக்கிறது என்று சந்தோஷப்படுகிறேன் என்ன காரணம் நீங்கள் நான் எழுதுறது முதல் கடிதம் எழுதுனேன் அதை கேட்டு நீங்கள் மனம் திருந்திட்டீங்க அதனால எனக்கு மிகுந்த சந்தோஷம் நீங்கள் இந்த கடிதத்தை கேட்டு நீ அதைப்படி செய்வீங்கன்னு சொல்லி இப்போ பிலமோனுக்கு எழுதும்போது என்ன எழுதுறாரு அது பிலமோனுக்கு தனிப்பட்ட முறையில் எழுதினாலும் இதையும் கொலோசை சபையில் வாசிக்க சொல்கிறாரு காரணம் என்ன இதில் ஒரு தனிப்பட்ட காரியம் இல்லை இது எல்லாருக்கும் சம்பந்தம் என்று சொல்லக்கூடியதா இப்போ என்ன சொல்கிறாரு நான் சொல்கிறத காட்டிலும் நீ அதிகமாக செய்வேன் நம்ம எப்படி இந்த பிளமௌனை குறிச்ச நிச்சயம்னா பிளமோனுக்கு வந்து இந்த லூக்கா பதினைந்தாவது அதிகாரத்தில் முதல்ல தொலைந்து போன ஆடு அப்புறம் தொலைந்து போன நாளையும் தொலைந்து போன மகன் என்று சொல்லக்கூடிய தொலைந்து போன சாப்டர் என்று சொல்லக்கூடியது இதை குறித்து நம்ம விரிவான பிரசங்கம் நம்ம யூடியூப் சேனலில் இருக்குது இந்த லூக்கா பதினைஞ்சாவது அதிகாரத்தில் இந்த பையன் காணாமல் போன கெட்டகுமாரன் என்று சொல்லக்கூடிய அந்த மகன் திரும்பி வரும்போது அவனை வந்து அவன் என்ன நினச்சி வர்றான் என்னைய வேலைக்காரனாக ஏற்றுக்கொண்டால் போதுன்னு சொல்லி வர்றான் ஆனால் அந்த தகப்பன் எப்படி ஏற்றுக்கொள்கிறாரு லூக்கா பதினைந்து இருபத்தி ரெண்டுலேருந்து பாருங்கள் அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள் கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள் நாம் புசித்து சந்தோஷமாக இருப்போம் என் குமாரனாகிய இவன் மறித்தான் திரும்பவும் உயிர்த்தான் காணாமல் போனான் திரும்பவும் காணப்பட்டான் அப்படியே அவர்கள் சந்தோஷப்படத் தொடங்கினார்கள் அப்போ என்ன எதிர்பார்ப்புக்கு மேலே செய்யக்கூடிய ஒரு காரியம் அதை நினச்சிங்க என்ன சொல்கிறாரு நான் சொல்கிறத காட்டிலும் நீ அதிகமாக செய்வேன்னு எனக்கு நான் அறிஞ்சிருக்கிறேன் அதை நிச்சயத்தும் இருக்கிறேன் நீ செய்வ சரி இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது மேல மேலே நாகிய பவுளுக்கு இருந்த ஒரு திட நம்பிக்கையும் ஒரு நிச்சயமும் உங்களை குறித்து உங்கள் ஊழியருக்கு இருக்குமா எப்படி நான் கிட்ட ஒரு வேலை சொன்னேன் கிட்ட ஒரு காரியம் சொன்னால் இதை அவங்க அப்படியே எடுத்துக்கொண்டு செய்வார்கள் இவங்க அதை நிறைவேற்றி முடிப்பார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு எண்ணம் அந்த அந்த எண்ணம் உங்கள் ஊழியருக்கு நீங்கள் மீதி எல்லாரும் விட்டுருங்க உங்கள் பாஸ்டருக்கு நீங்கள் எந்த சர்ச்சுக்கு போகிறீங்களோ அந்த பாஸ்ட்ரு வந்து இப்போ ஒரு கடிதம் எழுதும் போது நான் வந்து இவங்க சொன்னேன்னு வைங்க சார் இல்லை இவங்ககிட்ட சொன்னேன்னு வச்சுக்கோங்கண்ணே இவங்க அதை அப்படியே நான் சொல்கிறத காட்டிலும் அதிகமாக செய்வாங்க எப்படி நான் சொல்கிறத காட்டிலும் சிஸ்டர் நீங்கள் அவங்க கூட சண்டை போட்டிருக்கீங்க உங்கள் ரெண்டு பேருக்குள்ள மனஸ்தாவம் இருக்குது நீங்கள் அவங்க கூட ஒப்புறம் உங்கள் ஊழியக்காரர் சொன்னார்னா ஏன் நான் சொல்கிறேன் இந்த சிஸ்டர் வந்து சும்மா இருக்க மாட்டாங்க பாஸ்டர் இவங்க போய் அவங்க வீட்டுக்கே போய் அவங்க கூட உக்காந்து அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்டு அவங்க கூட ஒப்புரவாகி நான் சொல்கிறத காட்டிலும் அதிகமாக செய்வாங்கன்னு சொல்லி உங்களை பற்றி உங்கள் ஊழியர் எழுதுவாரா எப்படி யோசிச்சு பாருங்கள் சிந்திச்சு பாருங்கள் இல்லை கர்த்தர் அவருடைய இதில் எழுதும்போது உங்களை குறித்து அப்படி எழுதுவாரா இவங்க வந்து இவங்க ஒரு ஒரு க தேவன் இருந்து ஒரு ஆலோசனை வருது இருந்து ஒரு சத்தம் வந்தால் அந்த சத்தத்துக்கு அப்படியே செவி கொடுத்து இவங்க அதை அப்படியே நிறைவேற்றுவாங்கன்னு சொல்லி தேவன் உங்களை குறித்த நிச்சயம் வச்சிருக்கிறாரா இல்லை தேவனால் அனுப்பப்பட்ட ஊழியர் உங்களுடைய ஊழியர் உங்கள் மேலே அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை உள்ளவராக இருக்கிறாரா அப்படி இல்லைன்னா நீங்க உடனே சொல்லுங்க ஆண்டவரே நான் உம்முடைய வசனத்திற்கு கீழ்ப்படிந்து உமக்கென்று வாழ ஆயத்தமாக இருக்கிறேன் என்னை ஒப்பு கொடுப்பீங்களா வல்லப்பிதாவே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு எனக்கு அருமையான சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரும் ஆமா ஆண்டவரே பிலபோன் மீது அப்போஸ் நான் பவுளுக்கு எப்படி ஒரு திட நம்பிக்கை இருந்ததோ அதே போல் இவங்க எந்த சபையில் இருந்தாலும் அந்த சபையினுடைய ஊழியருக்கு இவர்கள் மேல் ஒரு திட நம்பிக்கை வரக்கூடிய அளவிற்கு இவர்களை எங்கள் தேவன் மாற்ற வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் இனிய ஆசீர்வதிக்கிறோம் ஜீவன் ஜீவனுள்ள வல்லப்பிதாவே ஆமேன் கத்திரங்களை ஆசீர்வதிப்பாராக நாம் நாளை மாலை சந்திப்போம்